அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருடம் பங்குனி மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை பிரதமை திதி அமாவாசை உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய நல்ல நாளில் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்குகின்றது. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி செவ்வாய், கும்பத்தில் குரு சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் என இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் வருடமான ஸ்ரீ பிளவ வருடம் கடைசி மாதமான பங்குனி மாதத்தின் பாதி நாட்களும், அடுத்து ஏப்ரல் 14 தேதி முதல் தமிழ் வருடங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் 15 நாட்களும் இந்த ஏப்ரல் மாதத்தில் அமைந்துள்ளது. ஏப்ரல் 14 தேதி மங்களகரமான ஸ்ரீ சுபகிருத வருடம் தமிழ் புத்தாண்டு தொடங்குகின்றது. இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதி புது கணக்கு தொடங்க நினைப்பவர்கள் காலை 10:30 மணி முதல் 11:30 மணிக்குள் துவங்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்களின் மாற்றத்தினை பார்த்தால் ஏப்ரல் 3 தேதி புத பகவான் மேஷராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 6 தேதி செவ்வாய் கும்பத்திற்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 13 தேதி குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 14 தேதி சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 28 தேதி சுக்கிரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசி அதிபதியாகவும் மூலம் போராடம் உத்திராடம் 1 பாதம் முடிய பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் ராசிக்கு 6 இருந்த ராகு இப்பொழுது 5 இடத்திலும், 12 இருந்த கேது 11 இடத்திலும் இருக்கின்றார்கள். 5 இடம் என்பது மக்கள் திட்டம், மனது, உபதேசம், தாய்மாமன், பாட்டனார், பூர்வ புண்ணியம் ஆகியவற்றை குறிக்கும். இங்கு ராகு இருக்கின்றார். 5 இடம் மேஷம். அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் தனுசு ராசிக்கு 12 உடையவராவார். ஏப்ரல் மாதம் தனுசு ராசிநாதன் குரு 4 மாறி 12 இடத்தை பார்ப்பார். பிள்ளைகள் வகையில் நல்ல காரியங்களுக்காக சுப செலவுகள் உண்டாகும். படிப்பு, வேலை, திருமணம், வாரிசு போன்ற பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களுக்காக செலவு செய்யும் யோகமும், பண பற்றாக்குறையை சமாளிக்க வெளியில் கடன் வாங்கும் அவசியமும் உண்டாகும். குரு 6 இடத்தையும் பார்ப்பார். ஆகவே கடன் யோகம் உண்டு. 5 வந்திருக்கும் ராகு உங்கள் கனவுகளையும் திட்டங்களையும் வெற்றி பெற செய்வார். தனுசு ராசிக்கு 7.5 சனியின் கடைசி கட்டம் என்றாலும் ராகுவுக்கு கேந்திரம் பெற்று சனி கேதுவை பார்ப்பதால் 7.5 சனியும் இனி பொங்கு சனியாக மாறி நல்ல பலன்களை தருவார் சனி பகவான். பாக்கிகள் வசூலாகி கொடுக்கல் வாங்கலில் நாணயம் இடாதபடி சரிகட்டி விடலாம். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். ஏற்கனவே இழந்த இழப்புகளை ஈடு செய்யலாம். ராகுவுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் தொழில் பாதிப்படையாமல் காப்பாற்றி கை கொடுத்து 11 இடத்து கேது துணை நிற்பார். 11 இடம் கேதுவுக்கு பலமான இடம், லாபம் தரும் இடம். ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் சம்பந்தமாகவே இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் உரிமையோடு பார்த்துக் கொள்வார்கள். அதனால் இருவரில் யாராவது ஒருவர் பலம் பெற்றால் கூட மற்றவரை பற்றி பெரிதாக கவலைப்பட தேவை இருக்காது. பல குறைவு பெற்ற கிரகத்தின் தாக்கத்தை போக்கி ஊக்கத்தை தருவார். பொதுவாக 5 ராகு கேது இருந்தால் நாகதோஷம் என்றும் புத்திரதோஷம் என்றும் சொல்லப்படும். அது பொது விதிதான். அனுபவ ரீதியாக ராகு 5 இருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது. சற்று தாமதமாகவே வேண்டுமானால் பிறக்கலாமே தவிர புத்திரதோஷம் கடுமையாக இருக்காது. மேலும் 11 இருக்கும் கேதுவும் உங்களுடைய தொழில் தொய்வடையாமலும் ஏக்கமடையாமலும் நின்று விடாமலும் காப்பாற்றுவார். தொழில் ஸ்தானமான 10 இடத்துக்கு தலஸ்தானத்தில் கேது இருப்பதால் தொழில் லாபம், வரவு செலவு, பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நல்ல தீர்வு ஏற்படுத்தும். அதற்கேற்ற வகையில் குரு 4 இடத்துக்கு மாறி 10 இடத்தை பார்க்கும் காலம் இன்னும் நல்ல முன்னேற்றமான வகையில் தயாரிப்பும் விற்பனையும் வரவு செலவும் மேன்மையடையும். கடன்களையும் வட்டியையும் அடைத்து நாணயத்தை காப்பாற்ற வழிபிறக்கும். மேலும் 11 இடத்தில் கேது வருவதால் கடல் கடந்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கும் யோகம் உண்டு. அயல்நாட்டு வர்த்தக தொடர்பால் வியாபாரிகள் லாபம் பெறுவீர்கள். 11 இடம் உபய கலஸ்திர யோகத்தையும் குறிக்கும். தாரம் இழந்தவர்களுக்கு மறுமுன யோகம் ஏற்படலாம். தசாபுக்திகள் சாதகமாக அமைந்தால் விதவைகளினால் தன லாபமும் அல்லது ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பாராத லாபமும் உண்டாகும். மேஷத்தில் உள்ள ராகு தனுசு ராசிக்கு 3 இடத்தையும் 11 இடத்தையும் 7 இடத்தையும் பார்க்கின்றார். ராகு 3 இடத்தை பார்ப்பதால் சகோதரி சகோதர வகையில் சகாயங்களையும் உதவிகளையும் நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். ஜனன ஜாதகத்தில் கோளாறு இருந்தால் உடன் பிறந்தோர் வகையில் பிரச்சனைகளையும் சஞ்சலங்களையும் சந்திக்கக்கூடும். தசாபுக்திக்கு ஏற்ற பரிகாரங்களை தேடிக்கொள்ளவும். மேஷ ராகு ராசிக்கு 7 இடத்தை பார்ப்பதால் திருமண தடை விலகும். 7 ராகு இருந்தால் நாகதோஷம். 7 இடத்தை ராகு பார்ப்பதால் தாமத திருமணம், அதிக வயதாகியும் திருமணமாகாமல் இருந்து வரும் ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். மேலும் துலாம் ராசியில் இருக்கும் கேது 9 இடத்தையும்
ஐந்தாம் இடத்தையும் ஜென்ம ராசியையும் பார்ப்பார். உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். ஆன்மீகம், ஆலய திருப்பணி, அறக்கட்டளை போன்ற வகையில் பொறுப்புகள் கௌரவங்கள் உண்டாகும். மேலும் ராகு பல்வேறு முன்னேற்றங்களை தருவார். எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றிக்கு வழிகாணலாம். மேலும் சனியின் பார்வை பலம் பொருளாதார வளத்தை அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். உங்கள் ஆற்றல் மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதனால் ஆனந்தம் நிலைக்கும். வாகன சுகம் கிடைக்கும். குருவின் பார்வையால் ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். புதிய வீடு மனை வாங்கலாம். சிலர் வசதியான வீட்டிற்கு குடிப்போகும் வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் மங்களகரமான சூழ்நிலை உருவாகும். சிலர் குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கும். அவர்களால் நன்மையும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைந்தேறும். அதுவும் நல்ல வரனாக அமையும். ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு குரு பகவான் பொருள் நஷ்டத்தையும் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்துவார். அக்கம் பக்கத்தினர் வகையில் தொல்லைகள் இடர்பாடுகள் வரலாம். சற்று ஒதுங்கி இருக்கவும். வியாபாரம் செய்வோர் முன்னேற்றம் காண்பீர்கள். ராகுவால் பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமை பெற்று இருக்கின்றீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் மறையும். கூட்டாளிகள் இடையே ஒற்றுமை மேம்படும். கம்ப்யூட்டர், அச்சுத்தொழில், இயந்திரம் தொடர்பான தொழில் போன்றவை நல்ல வளர்ச்சி அடையும். உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு பெண் பின்னணியாக இருப்பார். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். இந்த ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு பொருள் விரயம் ஏற்படலாம். வெளியூர் வாசம் நிகழும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நடந்து அவர்கள் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ளவும். புதிய வியாபாரம் தொடங்க வேண்டாம். அப்படியே தொடங்கினாலும் உங்கள் அறிவை பயன்படுத்தி முதல் போடாமல் முன்னேற வழிவகையை காணுங்கள். அதுவும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் பெயரில் தொடங்கவும். கலைஞர்கள் வசதியுடன் காணப்படுவீர்கள். இந்த மாதம் ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். சமூக நல சேவகர்கள், அரசியல்வாதிகள் நல்ல அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவீர்கள். ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும். இந்த மாதம் ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு சிரத்தை எடுத்து படித்தால் தான் பலன் கிடைக்கும். விவசாயிகள் முன்னேற்றமான பலனை காணலாம். பாசிப்பயிறு, நெல், உளுந்து, துவரை, கடலை, மஞ்சள், பழ வகைகள் நல்ல வருவாயை கொடுக்கும். ஆடுகள், கோழி, பசு, கால்நடை வகையில் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். வழக்கு விவகாரங்கள் திருப்தியாக இருக்கும். பெண்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். கணவர் மற்றும் குடும்பத்தாரின் அன்பு அதிகமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு வெளியே எப்படி இருந்தாலும் வீட்டில் தனி அந்தஸ்துடன் இருப்பீர்கள். வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் பெண்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு வெளியில் பலவேறு விஷயங்கள் பெருமையாக பேசப்பட்டாலும் வீட்டில் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லை என்றால் வீண் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். இந்த தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு மூலம் கேதுவின் நட்சத்திரம். கேது 11 இருக்கின்றார். அதனால் எதிர்பாராத தன வருமானம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தேக ஆரோக்கியம் ஆகிய நன்மைகளை செய்யும். ஏழரை சனியின் கடைசி கட்டம் பாதசனியும் குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், தனலாபம் போன்ற பலன்களை உண்டாக்கும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபட்டு வாருங்கள். அடுத்து இந்த தனுசு ராசி பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பூராடம் சுக்கிரனின் நட்சத்திரம். சுக்கிரன் 6-11 கூடியவர். எனவே உங்களுக்கு நல்லதே நடக்கும். நோய் நிவர்த்தி, கடன் நிவர்த்தி, சத்ரு ஜெயம் போன்ற யோகத்தை தரும். போட்டி பொறாமை விலகும். திருவாடனை அருகில் திருவெற்றியூரில் பாகம்பிரியால் சமேத வான்மீகநாத சுவாமி கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள். நாகதோஷ நிவர்த்திக்கும் பரிகார தலம். அடுத்து இந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்திராடம் சூரியனின் நட்சத்திரம். சூரியன் தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி. உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தெய்வ பிரார்த்தனைகளும் சங்கடங்களும் நிறைவேறும். தெய்வத்தல யாத்திரை நிறைவேறும். இதுவரை சொந்த குடும்பத்திற்கு எந்த கடமை காரியங்களையும் செய்யாமல் வெந்து நொந்து போனவர்களுக்கு நல்ல வழி அமையும். இந்த தனுசு ராசி இருபாலரும் சாப்பிடும் முன்பு காக்கைக்கு அன்னமிடுங்கள். பத்ரகாளி அம்மனை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். கேதுவுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.